ஹலோ அண்ட் வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. 8/1/2022 நடத்தப்பட்ட டவுன் பிளானிங் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜிஎஸ்லேருந்து யூனிட் 8 கொஸ்டின் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நடமாட கோயில் நம்பர்க்கென்றே ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இறைவனுக்கு படைப்பது மனிதனுக்கு போய் சேரும், மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும், மனிதனுக்கு உதவுவது இறைவனை அடையும் வழி என்று, இறைவனை அடைய இறைவனுக்கு படைத்தலே நன்று. இதில் ஆன்சரு, மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் அப்படின்றது தான் இதற்குரிய பதில். இதில் திருமந்திர பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமந்திரத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் வரி எப்படி வருது அப்படின்னா, இந்த பாடல் வரி திருமந்திரத்திலிருந்து, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நல நமனில்லை நாணமே, சென்றே புகும்கதி இல்லைனும் சிந்தத்து, நின்றே நிலைபெற நீர் நினைத் உய்மேனே, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆக, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த பாடலோட பொருள், மனிதர் அனைவரும் ஒரே இனத்தவர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே, இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்தியவர்களுக்கு எமனை பற்றிய அச்சம் தேவையில்லை, கூசாமல் சொல்ல வேண்டிய நல்ல வழி இதைவிட வேறு இல்லை, உலகத்து மக்கள் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமெனில் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள், படங்கள் அமைத்த மாடங்களுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்புடைய அடியார்களுக்கு சேராது, அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும். இதுதான் இந்த பாடலோட முழு கருத்து. அதாவது, நடமாடும் கோயிலுக்கு நம்ம ஏதாவது காணிக்க செலுத்தணும் அப்படின்னா அது நடமாடும் கோயிலாகிய உடம்புடைய அடியார்களுக்கு சேராது, அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் அப்படின்றது தான் இந்த இவரின் திருமந்திரம். 10ஆம் திருமுறையாகும். திருமூலரோட திருமந்திரம் 10ஆம் திருமந்திரமாகும். திருமூலர் ஒரு சித்தர். இவரது காலம் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. இறைவனின் இயற்பெயர் மூலன் திரு என்பது பெயரடை, அர் என்பது மரியாதை பண்பு, எனவே திருமூலர் ஆயிற்று. 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு பாடலாக 3000 பாடல்களை பாடினார் என்பர். திருமந்திரத்திற்கு வேறு பெயர் தமிழ் 3000. திருமந்திரம் 9 தந்திரங்கள், 232 அதிகாரங்கள், 3071 பாடல்களை கொண்டது. முதல் சித்தநூல் திருமந்திரம் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றுவதற்கு முன்பு சைவ சமயம் முதல் நூலாக விளங்கியது திருமந்திரம். அப்போது முதல் சித்தநூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம் தான். திருமந்திரத்தோட வேறு பெயர் தமிழ் 3000. சைவ சித்தாந்தம் என்ற தொடர் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருமந்திரம் தான். சைவ சித்தாந்தம் அப்படின்ற தொடர் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா அதுவும் திருமந்திரம் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது இந்நூலின் புகழ்மிக்க தொடர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அன்பே சிவமும் இரண்டொரு அறிவலரும், அன்பே சிவமாவது யாரும் அறிவாளர். இதெல்லாம் இதில் இருக்க முக்கியமான அடிகள். இதில் இருக்க இன்னொரு முக்கியமான பாடல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதற்கான பொருள், நோய் முதலான காரணங்களால் உடம்பு அழியுமானால் உயிரும் அழியும், அவ்வாறு அழிந்தால்
உறுதி தரும் மெய்யறிவை அடைய இயலாது. ஆகவே உடம்பை வளர்க்கும் வழிமுறைகளை அறிந்து உடம்பை வளர்த்தேன், அதனால் உயிரை அழிவிலிருந்து காத்தேன். இதுதான் இந்த பாடலோட பொருள். அப்போ திருமந்திரத்தை ஏற்றியது திருமூலர். திருமந்திரத்திற்கான வேறு பெயர்கள், திருமந்திரத்தை பற்றின குறிப்புகள்லாம் பார்த்தோம். இதில் இரண்டு பாடல்கள் மிகவும் முக்கியமான பாடல்கள். உடம்பார் அழியான் உயிரார் அழிவார் அப்படின்னு ஆரம்பித்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்ற பாடலும், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும்னு ஆரம்பித்து படமாட கோயில் பசுவத்திற்கு ஆது ஆமே அப்படின்ற முடிகிற பாடலும் முக்கியமான பாடல். அடுத்த க்வெஸ்சன், ஹூ ஹாஸ் ரிட்டன் தி பாசுரங்கள், அதாவது ஹிம்ஸ் கால்டு பல்லமடை. பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது? பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது? திருமங்கை ஆழ்வார், சுந்தரர், ஆண்டாள், மாணிக்கவாசகர். திருமங்கை ஆழ்வார், சுந்தரர், ஆண்டாள், மாணிக்கவாசகர். பல்லமடை அப்படின்னு அழைக்கப்பெறும் பாடல்கள் திருமந்திரங்கள் யாரோடது அப்படின்னா ஆண்டாளோடது. பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் அப்படின்னு கூறப்படுறவங்க தான் ஆண்டாள். இவங்களோட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். காலம் 9வது நூற்றாண்டு. இவரோட மற்ற பெயர் கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார். கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார். இதெல்லாம் இவங்களோட வேறு சில பெயர்கள். அதுக்கடுத்து இறைவனுக்கு மாலை சூடி கொடுத்ததால் இவரை கோதை என்று அழைத்தனர். இறைவனுக்கே மனைவியானதால் இவரை நாச்சியார் என்று அழைத்தனர். சூடி கொடுத்ததால் சூடி கொடுத்த சுடற்கொடி எனப்பட்டாள். ஆண்டவனையே ஆண்டதால் இவள் ஆண்டாள் எனப்பட்டாள். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். இவர் பாடியவை திருப்பாவை, திருமொழி, பாவை நூல்கள் என்பது காலத்தில் முற்பட்டது. பாவை என்பது சிற்றிலக்கிய நூல்களுள் ஒன்று. பாவை என்ற சொல் பொம்மை போன்ற படிவத்தை குறிப்பது. திருவாய்மொழிக்கு நாச்சியார் திருமொழி என்னும் பெயரும் உண்டு. திருவாய்மொழிக்கு நாச்சியார் திருமொழி என்னும் பெயரும் உண்டு. திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறாரு. திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்ட்டு ராமானுஜர் சொல்கிறாரு. இந்த பல்லமடை அப்படின்னு அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது அப்படின்னா ஆண்டாளோட பாசுரங்கள் தான் பல்லமடை என்று அழைக்கப்படுவது. அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷனில் யார் இருக்கான்னா திருமங்கை ஆழ்வார் இருக்காங்க. திருமங்கை ஆழ்வாரை பற்றி பார்ப்போம். திருமங்கை ஆழ்வாரோட ஊர் திருக்குறையலூர். இவர் பாடிய பாடல்கள் வந்து பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி, திருக்குறுக்கா தாண்டவம், திரு நெடுந்தாண்டவம், இதெல்லாம் இவங்க பாடிய பாடல்கள். அப்போ திருமங்கை ஆழ்வாரோட ஊர் திருக்குறையலூர். இவர் பாடிய நூல்கள் பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், இதெல்லாம் இவங்க பாடிய நூல்கள். சுந்தரர், சுந்தரரோட இயற்பெயர் நம்பியாரூரார். நம்பியாரூரார் என்பது தான் சுந்தரரோட இயற்பெயர். இவரது ஊர் திருமுனைப்பாடி நாடு, திருநாவலூர் தான் இவரோட ஊர். மனைவி வந்து பறவையார் சங்கிலியார் அப்படின்றது இவங்களோட மனைவியோட பெயர்கள். இவர் வாழ்ந்த காலம் 18 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். 9வது நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்திருப்பார். இவரோட மார்க்கம் யோக மார்க்கம் என்னும் சக மார்க்கம். இவரது நெறி யோக நெறி அல்லது தோழமை நெறி. இவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து திருவெண்ணெய்நல்லூர். இறைவனடி சேர்ந்த இடம் கைலாயம். இவரின் தமிழ் மிஞ்சு தமிழ். 7வது திருமுறை இவரோட திருமுறை 12 திருமுறையில் 7வது திருமுறை திருப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படும். திருத்தொண்டத்தொகை இவர் எழுந்தது தான். சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரரின் நண்பன் பெயர் சேரன்மான் பெருமாள் நாயனார். சுந்தரரோடு தொடர்பு கொண்ட ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். சுந்தரரோடு தொடர்பு கொண்ட ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். ஆதி உலா அல்லது திருக்கைலாய நாயர் உலா ஆகியவற்றை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார். இவரோட சிறப்பு, இவரின் திருமணத்தன்று இறைவனே நேரில் வந்து அடிமை ஓலையை காட்டி சுந்தரர் தனது அடிமை என நிறுவினார். இவரோட திருமணத்தன்னைக்கு இறைவனே வந்து அடிமை ஓலையை காட்டி
சுந்தரர் தனது அடிமை என்று நிறுவினார். தன்னை அடிமை என கூறிய இறைவனை பித்தா என கோபித்து பேசினார். இறைவன் சுந்தரரை ஆட்கொண்ட பின் பித்தா பிறைசூடி என்னும் பாடலை பாடினார். இவரை அடிமை என்று கூறிய இறைவனை பார்த்து பித்தா என கோபித்து பேசினார். இறைவன் சுந்தரரை ஆட்கொண்ட பின் பித்தா பிறைசூடி என்ற பாடலை பாடினார். பித்தா பிறைசூடி என்ற பாடலை பாடினார். சேரன்மான் பெருமாள் நாயனாரோடு வெள்ளை யானை மீது அமர்ந்து கைலை சென்றவர். இவர் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையார் என்னும் மன்னனால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாக அப்படின்ற மேற்கோள் அடிக்கடி அனைத்து பரிசலையும் கேட்கப்படுற ஒரு மேற்கோள். இதை யார் பாடியிருப்பா அப்படின்னா சுந்தரர் தான் பாடியிருப்பார். அடுத்து இருக்க ஆழ்வார் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை பற்றி பார்த்தோன்னா மாணிக்க வாசகரோட இயற்பெயர் தெரியவில்லை. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் பாண்டிய நாடு திருவாதவூர். இவரது பெற்றோர் சம்புபாதசாரியார், சிவஞானவாதியார். இவர் வாழ்ந்த காலம் 32 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இவரது மார்க்கம் வந்து ஞான மார்க்கம் அல்லது சன்மார்க்கம். நெறி ஞான நெறி. ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை ஆவுடையூர் கோயில். திருப்பெருந்துறை ஆவுடையூர் கோயில் இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம். இவரது காலம் 9 நூற்றாண்டு. மாணிக்கவாசகரோட பணி அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். 8 திருமுறை, திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை, போற்றி திருவகவல் இவரெல்லாம் இவரோட படைப்புகள். திருவாசகத்தோட வேறு பெயர் தமிழ் வேதம் சைவ வேதம். திருவாசகத்தோட வேறு பெயர் தமிழ் வேதம் சைவ வேதம். திருக்கோவையாரோட வேறு பெயர் திருச்சிற்றம்பல கோவை. திருக்கோவையாரோட வேறு பெயர் திருச்சிற்றம்பலம் கோவை. இவரோட வேறு பெயர் திருவாத ஊரார் தென்னவன் பிரம்மராயன் அழுது அடியடைந்த அன்பர். இந்த அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்ற க்வெஸ்சின் அடிக்கடி கேட்பாங்க. அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். மன்னனுக்காக குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். இவருக்காக இறைவன் நரியை பரியாக்கினார். அதாவது இவருக்காக இறைவன் நரியை குதிரையாக மாற்றிருப்பார். பாண்டியன் மாணிக்க வாசகரை கல்லை கட்டி வைகையில் இட்டபோது இறைவன் கோபமுற்று வைகையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான். திருவாசகத்தை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். தேன் கலந்து பால் கலந்து செந்தமிழ் கலந்து தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாய் இன்பதுவே அப்படின்றது இவரோட மேற்கோள். திருச்சாளல் அப்படின்றதுல இவர் சிறந்து விளங்கியிருப்பார். திருச்சாளல் அப்படின்னா என்னென்னா மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செயல் வகைகளுள் ஒன்று தான் திருச்சாளல். இதில் மாணிக்க வாசகர் சிறந்து விளங்கியிருப்பார். அடுத்த க்வெஸ்சன். புகழெனினும் உயிர் கொடுப்பர் பழியெனினும் உலகோடு பொறின் கொள்ளார். புகழெனினும் உயிரும் கொடுப்பர் பழியெனினும் உலகோடும் பொறியின் கொளார் என்ற புறநானூற்று பாடல் யாரை சூட்டுகிறது? இந்த புறநானூற்று பாடல் யாரை சூட்டுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் சான்றோர்களை தான் இந்த புறநானூற்று பாடல் சூட்டுகிறது. புறநானூரை பற்றி பார்ப்போம். புறநானூறு அப்படின்றது 400 பாடல்களை கொண்ட ஒரு நூல். இது புறத்தினை பற்றிய 400 பாடல்களை கொண்டது. இதோட பாவகை ஆசிரியப்பா அடியெல்லை 4 சிற்றலையும் 40 பேரலையும் கொண்டது. புறம் பிளஸ் 4 + 100 என்று பிரித்தால் புறநானூறு என்றாகும். புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டதால் புறநானூறு என பெயர் பெற்றது. இதன் வேறு பெயர்கள் புறம், புறம்பாட்டு, புறம்பு நானூறு, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழ் கருவூலம். இந்நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. இந்நூலின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றில் 11 திணைகளும் 65 துறைகளும் கூறப்பட்டுள்ளன. புறநானூற்றில் கூறப்படாத திணை உளிங்கை திணை. புறநானூற்றில் கூறப்படாத திணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உளிங்கை திணை. மன்னர்களின் அற உணர்வு, வீரம், பெருமை, வெற்றி, புகழ் முதலியவற்றை கூறுகிறது. புறநானூற்றில் மிக அதிக பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஔவையார் தான். புறநானூற்றிலேயே அதிக பாடலை பாடியிருப்பார். ஔவையார் தான் புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர்.
வெற்றி முதல் பெருந்திணை வரை உள்ள புறத்திணைகளை கூறும் நூல். வெற்றி முதல் பெருந்திணை வரை உள்ள புறத்திணைகளை கூறும் நூல் புறநானூல் தான். வேறு குறிப்பு என்ன அப்படின்னா, ஜியு போப் அவர்கள் கவர்ந்த புறநானூறு. இந்நூலில் சில பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இதில் இருக்க சில முக்கியமான அடிகள் பார்ப்போம். அகல்வயல் பொழிந்தும் உரமிடுத்து தவவுலர் நிலரே அப்படின்றது பரணர் பாடியிருப்பார். வளவன் ஏவா வானூர்தி, இது அடிக்கடி குவெஸ்டின் வரும். வளவன் ஏவா வானூர்தி அப்படின்றது புறநானூரில் இடம்பெற்ற ஒரு அடி. தமிழ்கெழு கூடல் என்று தமிழ் சங்கத்தை கூறியது புறநானூர் தான். உற்றொலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் அப்படின்றதும் புறநானூரிலிருந்து தான் வந்திருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றது புறநானூர். குடப்புலவியனார் அப்படின்ற புலவர் தான் அதை பாடியிருப்பார். இதே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வாசகம் வேறு எந்த புக்கில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா, மணிமேகலையிலையும் இடம்பெற்றிருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வார்த்தை புறநானூர்லேயும் இடம்பெற்றிருக்கும், அதே மாதிரி மணிமேகலையிலையும் இடம்பெற்றிருக்கும். இதை பாடிய புலவர் பேர் வந்து குடப்புலவியனார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நின்றும் பிறத்தர வாரா அப்படின்ற அடியும் புறநானூரில் இடம்பெற்றது. கனியன் பூங்குன்றனார் அவர்களோட அடி. இந்த அடியை அப்துல் கலாம் யுஎனில் பேசுகிறப்ப மேற்கோள் காட்டியிருந்திருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நின்றும் பிறர்தர வாரா அப்படின்றது புறநானூரில் உள்ள கனியன் பூங்குன்றனாரின் வரி. நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே அப்படின்றது நரிவெருவு தலையார் பாடியிருப்பார். பல்சான்றீரே பல்சான்றீரே கயமுள்ளன்ன நரைமுடி திரைக்கவூர் அப்படின்றதும் புறநானூர்லேருந்து நரிவெருவு தலையார் தான் பாடியிருப்பார். வேறு என்ன சிறப்பு அடிகள் இருக்குது அப்படின்னா, பிறப்பொன்றவுடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பல்லால் தனமைந்திரே அப்படின்றதும் இவர் தான் இந்த புறநானூர்லேருந்து தான் பாடப்பட்டது. திராவிட நாடு வாசி மேகசின் ஆஃப் விச் பார்ட்டி? ஆப்ஷன் ஏ திராவிட கழகம், ஆப்ஷன் பி திராவிட முன்னேற்ற கழகம், ஆப்ஷன் சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஆப்ஷன் டி ஜஸ்டிஸ் பார்ட்டி. திராவிட நாடு என்பது எந்த கட்சியின் இதழாக இருந்தது? திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், நீதி கட்சி. நீதி கட்சி தான் இதற்குரிய சரியான விடை. நீதி கட்சியின் இதழ் தான் திராவிட நாடு அப்படின்ற இதழ். நீதி கட்சியோட இதழ் தான் ஜஸ்டிஸ். திராவிட நாடு அப்படின்ற இதெல்லாம் நீதி கட்சியோட இதழ் தான். அடுத்த குவஸ்டின், இந்த குவஸ்டின் பாரதியாரோட செய்யுள்களை வச்சு குவஸ்டின் கேட்டிருக்காங்க. சுதேசமித்ரன், கீதா, பாலபாரத், தி இந்தியா, யங் ராடிகல்ஸ், டிஃபேக்டோ எடிட்டர், தமிழ் டிரான்ஸ்லேஷன் சப் எடிட்டர். சுதேசமித்ரன், கீதை, பாலபாரத், தி இந்தியா, இளம் ராட்டிகள், நடைமுறை பதிப்பாளர், மொழிபெயர்ப்பு, துணை பதிப்பாளர். இதில் சுதேசமித்ரன் அப்படின்றதில் பாரதியார் துணை பதிப்பாளராக பணியாற்றியிருப்பார். கீதையை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். பாலபாரத் அப்படின்றது இளம் ராட்டிகல்ஸ். தி இந்தியா அப்படின்றதில் நடைமுறை பதிப்பாளராக இருந்திருப்பார். இப்போ சுதேசமித்ரனுக்கு துணை பதிப்பாளர், கீதைக்கு தமிழில் மொழிபெயர்த்திருப்பார், பாலபாரத் இளம் ராட்டிகல்ஸ், தி இந்தியா நடைமுறை பதிப்பாளர். அடுத்து, நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் முதல் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு. முதல் முதல்ல நாமக்கல் கவிஞரோட கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற பாடல் எந்த நிகழ்வில் ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் தான் முதல் முதல்ல ஒழிக்கப்பட்டது. அடுத்த குவஸ்டின், டேஸ் 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 பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னா, மேற்கொண்ட குரல் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது? பகுத்துண்பவரை பசிப்பினி தீண்டாது அப்படின்னு இந்த குரல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும். பகுத்துண்பவரை பசிப்பினி பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு இந்த குரல் மூலம் சொல்லுவாங்க. பகுத்துண்ணணும், பகுத்துண்ணல் பண்பு அனைத்து மக்களிடையே வரணும் அப்படின்றதுக்காக இந்த குரல் பகுத்துண்பவரை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதற்கான சரியான விடை பகுத்துண்பவரை. அடுத்த குவஸ்டின்,
போர்த்தலை மிகுந்த ஈரைம்பத்திரண்டு தும்புதுரை போக்கிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவண்ணமேயே. இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வழியாக நாம் தெரிஞ்சுக்கிற ஆய்வு கருத்து என்ன அப்படின்னா, இராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழில் எழுதிப்பட்டுவிட்டது அப்படின்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற குறிப்பு. இராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழிலே எழுதிப்பட்டு விட்டது அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். அடுத்த குவஸ்டின், சங்ககால நிழல்களுடன் தொடர்புடைய தெய்வங்களை சரியாக பொறுத்துக. மருதம், நெய்தல், பாலை, முல்லை. இந்த பக்கம் வருணன், இந்திரன், மாயோன், கொற்றவை. இப்போது மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருதம் அப்படின்னு சொல்லுவோம். நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்போம். பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும். இப்போது இதுக்கான சரியான விடை, மருதத்தின் தெய்வம், மருதத்தோட தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன் தான் மருதத்தின் தெய்வம். மருதத்திணையோட தெய்வம் இந்திரன், நெய்தல் திணையோட தெய்வம் வருணன். நெய்தலுக்கு தெய்வம் வருணன். அடுத்து பாலையின் தெய்வம் கொற்றவை, பாலையோட தெய்வம் கொற்றவை, முல்லையோட தெய்வம் மாயோன். அப்போ மருதம்னா மருதத்தின் தெய்வம் இந்திரன், நெய்தலின் தெய்வம் வருணன், பாலையின் தெய்வம் கொற்றவை, முல்லையின் தெய்வம் மாயோன். நன்றி.